swayam prabha digital india educated india அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஷியேஷனை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே டூ டிஃப்ரென்ஷியேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வார்த்தை டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அர்த்தம்னா அதை மட்டும் வந்து நம்மளால் வந்து டிஸ்டிங் அதாவது அதை தனியாக பிரித்து சொல்ல முடியும் என்ன என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா நம்மளால் அதை வேறுபடுத்தி சொல்ல முடியும் அதுதான் வந்து அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்போ இது ஏன் இது டிஃப்ரென்ஷியேஷன் சொல்ல போகிறோன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூட்டியை பற்றி பார்த்தோம் இந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது வந்து கன்டினியூட்டிலேருந்து நம்மளால் வந்து வேறுபடுத்தி காமிக்க முடியும் ஓகே ஸோ அதனால் இந்த வார்த்தை டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறத வார்த்தையை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா நான் டெஃபனிஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அப்புறம் ஒரு ஜாமெட்ரிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் மெட்ரிக் ஸ்பேஸ்லேயே நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஆனால் நான் வந்து இங்கே ரியல் லைன்லேயே எடுத்துக்கிறேன் என் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏக்கமா பி டு ஆர் இதை வந்து எப்போது டிஃப்ரென்ஷியபிள் ஆட்ட பாயிண்ட் சொல்லணும்னா இஸ் செட் டு பி set to be differentiable அல்லாது இந்த particular pointல நம்மால இதை வேறுபடுத்தி படுத்தி பார்க்கமோடியும் differentiable at x belongs to ab ab இங்கிர் intervalல x இங்கிர் pointல differentiation பத்தி பேச்சம் differentiable if limit t tending to x f of t மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆர் அதாவது இது ஒரு real number இந்த limit எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த limit வந்து ரியல் நம்பரில் எக்ஸிஸ்ட் ஆகுது அதாவது ஒரு ரியல் நம்பர் இது வந்து ஒரு ரியல் நம்பர் ப்ளஸ் infinity மைனஸ் இன்ஃபினிட்டியெல்லாம் நம்ம எக்ஸ்க்ரூட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்போ differentiable அட் எக்ஸ் சொல்லுவோம்னா இந்த limit எக்ஸிஸ்ட் ஆகணும் ஸோ இந்த லிமிட்டு வந்து இதுக்கு பேர் வந்து டிஃப்ரென்ஸ் கோஷன் சொல்லுவாங்க இதுக்கு பேர் டிஃப்ரென்ஸ் கோஷன் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் இந்த லிமிட்டை வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ்னு நம்ம டினோட் பண்ணுவோம் ஸோ இன் திஸ் கேஸ் இன் திஸ் கேஸ் அதாவது இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா வி ரைட் எஃப் ப்ரைம் எக்ஸ் எஃப் ப்ரைம் எக்ஸ் இது வந்து என்னென்னா லிமிட் t tending to x பை டி மைனஸ் x. இந்த லிமிட்டை வந்து நம்ம இந்த நொட்டேஷன் எஃப் ப்ரைம் எக்ஸ்ங்கிற நொட்டேஷனை வச்சு குறிக்கிறோம் இதுக்கு பேர் வந்து டெரிவேட்டிவ் and we call and we call எஃப் ப்ரைம் எக்ஸ் as த டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் இந்த வார்த்தை இந்த டெரிவேட்டிவ்ங்கிற வார்த்தையும் வந்து டெரிவேட்டிவ்னா என்னதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் சம்திங் அப்படிங்கிறது தான் அர்த்தம் டெரிவேட்டிவ்ங்கிறது என்ன டிபெண்ட்ஸ் ஆன் சம்திங் இது இந்த டெரிவேட்டிவ்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த லிமிட் ஆஃப் த கோஷன்ட் இந்த கோஷண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா இதோடைய லிமிட்டை இந்த கோஷன்ட்டை டிபெண்டாகி இருக்குது கோஷண்ட்டோடைய லிமிட்டை டிபெண்டாகி இருக்குது அதனால் இதுக்கு பேர் வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் இப்போ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து என்னால் கண்டினியூஸ் இருந்து மாறுபடுத்தி அல்லது கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்லேருந்து வேறுபடுத்தி என்னால் சொல்ல முடியும் அதனால் வந்து அட் இன் அட் எக்ஸுன்னு சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து இங்கே இந்த ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட் இந்த இன்ட்ரவல் நம்மளுடைய டொமைன் என்ன டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்ட்ரவல் ஏக்கமாக பி அதை பற்றி நமக்கு என்ன தெரியும் அது வந்து ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இன் ரியல் நம்பர் இங்கே வந்து ஏ பி ரியல் நம்பர்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் காம்பேக்ட் இது காம்பாக்ட் மட்டும் இல்லை இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து லிமிட் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட்டு ஓகேங்களா அந்த மாதிரி செட்டை வந்து பர்ஃபெக்ட் செட்டுன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு செட்டில் அது க்ளோஸ்டாகவும் இருக்குது பவுண்டடாகவும் இருக்குது அதே நேரத்தில் அதில் உள்ள எ எல்லா பாயிண்ட்டும் வந்து லிமிட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் செட்டுன்னு பேர் அதுக்கு பேர் பெர்ஃபெக்ட் செட்டு ஸோ இங்கே வந்து இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட்டு லிமிட் பாயிண்ட்டில் நம்மளால் லிமிட்டை பற்றி பேச முடியும் லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் பற்றி பேச முடியும் ஸோ உதாரணத்துக்கு வந்து இதை பைய ஆஃப் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு பைய ஆஃப் டீ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் எப்போன்னா டி நாட் ஈக்குவல்டு எக்ஸு ஏன்னா டினாமினேட்டர் ஜீரோ இருக்கக்கூடாது அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் என்னால் பேச முடியும் எப்போன்னா லிமிட் பாயிண்ட்டில் லிமிட் பாயிண்டில் எக்ஸு வந்து லிமிட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட்டை நம்மால் பேச முடியும் ஓகே இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட்டை பேச முடியும் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேபுள் அட் லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் ஃபை ஆஃப் டி எக்ஸிஸ்ட் லிமிட் டி டெனிங் டூ எக்ஸ் லிமிட் டி டெனிங் டூ எக்ஸ் ஃபைஆஃப் எக்ஸிஸ்ட் இன் ஆர் அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த லிமிட்டுக்கு பேர் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம் அது வந்து எஃப் ப்ரைம் எக்ஸுன்னு டெனோட் பண்ணுறோம் ஓகே இது வந்து டெஃபனிஷன் இதோடைய ஜாமெட்ரிக்கல் மீனிங் என்னென்னா இப்போ இந்த நம்பர் என்ன எஃப் எஃப்ஆ இந்த கோஷன்ட் என்ன ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஸோ இங்கே வந்து நான் என்னுடைய ஃபங்க்ஷனை வந்து கண்டினியூவஸ்னு ஒரு இதுக்காக எடுத்துக்கிறேன் லேட்டர் வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம் ஏபிங்கிற இன்டர்வலு எஃப்ங்கிறது ஏதோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இது தான் அதோடைய கிராஃப்னு வச்சுக்கோங்க இதுதான் அதோடைய கிராஃப் இப்போ இங்கே எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்டு நான் இந்த பீக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து எக்ஸு எஃப்எஃப் எக்ஸ் இந்த கிராஃபில் எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸ் இப்போ டீங்கிறது இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் இப்போ டீங்கிறது இந்த பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் அல்லது ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டி இப்போ ஆர் டூவில் உங்களுக்கு நான் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் ஒன்று எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்னொன்று டி ஆஃப் டி அப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த கர்வில் தான் இருக்குது இந்த கர்வில் தான் இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் லைன் பாசிங் த்ரூ இந்த ரெண்டு பாயிண்ட்டு அது என்ன எப்படி எழுதுவீங்க ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் மை ஃபார்முலா என்ன எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அல்லது இதையே சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ இது இந்த நம்பர் என்னென்னா இது வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன்னு சொல்லுவோம் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இது வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ எக்ஸ் எஃப் பாசிங் த்ரூ எக்ஸ் 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 ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ நமக்கு இங்கே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூக்கு பதிலாக எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் டி எஃப்ஆஃப் டி இருக்குது அப்போ இங்கே ஸ்லோப் என்னென்னா எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்லோப் என்ன வரப்போகுது ஸ்லோப் வந்து எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் டி மைனஸ் எக்ஸ் ஸோ இதை எக்ஸ் டூ இதை ஒய் டூ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்போ இதுதான் தான் ஸ்லோப் ஆஃப் த லைன் பாஸிங் த்ரூ திஸ் அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே டீயை வந்து வேரி பண்ண வேரி பண்ண ஸோ இந்த கிராஃபை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் கிராஃபு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டீன்னு இது ஒரு லைன் ஆனால் டீ வந்து பக்கத்துலேயும் இருக்கலாம் டீ வந்து எக்ஸ் அப்ரோச் பண்ணால் ஏன்னா நம்ம லிமிட்டு தான் பார்க்குறோம் ஓகே இப்போ வந்து டி வந்து எக்ஸை அப்ரோச் பண்ணால் என்ன ஆகும் எக்ஸ் வந்து டீ அப்ரோச் பண்ணால் என்னவாகும் அதை பாருங்கள் ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஃபு எக்ஸு டீ அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு டேஞ்சன் லைன் கிடச்சிரும் டேஞ்சன் லைன்னா அந்த கருவை ஒரே ஒரு பாயிண்டில் தான் வந்து டச் பண்ணுற மாதிரி அதாவது நீங்கள் டீயை இங்கே வேரி பண்ணிகிட்டே இருக்கணும் டீயை வேரி பண்ண வேரி பண்ண நமக்கு என்ன வரும்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகும் அது வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ அந்த லைன் வந்து ஸோ ஜாமெட்ரிக்கலாக நான் இங்கே என்னுடைய கிராஃப் வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ட்ரா பண்ணேன்னா உங்களுக்கு ஸோ இப்படி வச்சுக்கலாம் அல்லது இன்னும் ஷார்ப்பாக வச்சுக்கிறேன் நான் அப்போது டீயை வேரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிராஃப் ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டி வந்து வேரி பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இது டி ஆஃப் டி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்படி லைன் செக்மெண்ட் கிடைக்கும் அப்புறம் டீ வந்து இதுக்கு பக்கத்தில் போக போக உங்களுக்கு வந்து லைன் செக்மெண்ட் மாறிட்டே வந்து கடைசியாக ஒரே ஒரு இந்த கருவில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகும் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகும் அப்போது இது என்ன வருதுன்னா இந்த லிமிட் வந்து என்ன வருதுன்னா வென் டி அப்ரோச்சஸ் எக்ஸ் வென் டி அப்ரோச்சஸ் எக்ஸ் லெஃப்ட்லேருந்தும் இருக்கலாம் ரைட்டிலேருந்தும் இருக்கலாம் டி அப்ரோச்சஸ் எக்ஸு வரும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு இந்த கிராஃபை வந்து ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு போகிற ஒரு ஒரு லைன் கிடைச்சிடும் வென் டி அப்ரோச்சஸ் எக்ஸ்ஸு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கிடைச்சிடும் இந்த லைன் வந்து இந்த லைன் வந்து எக்ஸ் எஃப் ஆஃப்எக்ஸ் வழியாக பாஸ் ஆகுது அதே நேரத்தில் இந்த கர்வை வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் டச் ஆகுது அதுக்கு பேர் வந்து டேஞ்ச் லைன் டேஞ்செண்டுனால் வந்து அர்த்தம் பாருங்க அது அதோடய அர்த்தம் பாருங்க அது வந்து அந்த கர்வை வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் டச் பண்ணும் அது வந்து எக்ஸ் எஃப் ஆஃப்எக்ஸ் அப்போ இந்த லிமிட்டு இது வந்து என்னன்னா ஸ்லோப்பு ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் டி டீ வந்து எக்ஸா நோக்கி அப்ரோச் பண்ணிச்சுன்னா அதாவது லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸு நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா டேஞ்சன்ட் லைன் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன் லைன் அட் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே இது வந்து ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆனால் இந்த ஜாமெட்ரிக்கல் மீனிங்கை வச்சு நம்ம வந்து இங்கே இதை சொல்கிறோம் என்ன சொல்லியிருக்கோன்னா இந்த மாதிரி நம்மளால் ஒரு ஒரு டேஞ்சன் லைன் வரைய முடிஞ்சுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எ டிஃப்ரென்ஷியபுள் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே இப்படி இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த லிமிட்டை வந்து டெரிவேட்டிவ்னு சொல்கிறேன் அதுக்கு பேர் வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ் டெரிவேட்டிவ டினோட் பண்ணுறதுக்கு நோட்டேஷன் என்ன எஃப் பிரைம் எக்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த டெஃபனிஷனில் இன்னொரு பார்ட் என்னென்னா இஃப் இஃப் எஃப் இஸ் differentiable differentiable at every X belongs to a B then we say then we say F is differentiable at a B differentiable on is on interval a B அதாவது டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது டிஃப்ரென்ஷியபிள் ஆகுது எஃப் டிஃப்ரெண்டியில் அப்படி இருந்ததுன்னா நான் என்ன சொல்றேன் எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் திஸ் டொமைன் அப்போ இந்த இந்த கண்டிஷன்ல என்ன சொல்லலாம்ன்னா நம்மளால ஒரு புது ஃபங்க்ஷனே டிஃபைன் பண்ண முடியும் எஃப் ப்ரைம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏகமா பி டு ஆர் ஏகமா பி டு ஆர் இது எஃப் ப்ரைம் எக்ஸுங்கிறது என்ன எஃப் ப்ரைம் எக்ஸ் இஸ் லிமிட் டி டென்னிங் டூ எக்ஸ் எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸ் இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபனிஷன் ஓகே அப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் டிஃப்ரென்ஷியபிள் ஆச்சுன்னா நம்மளால் ஒரு புது ஃபங்க்ஷனே சொல்ல முடியும் அந்த ஃபங்க்ஷன் பேர் எஃப் பிரைம் ஓகே அந்த ஃபங்க்ஷன் பேர் எஃப் பிரைம் அதை வந்து டினோட் பண்ணுற நோட்டேஷன் வந்து எஃப் பிரைம் ஆனால் டெரிவேட்டிவுக்கு வந்து எஃப் ப்ரைம் அட் எக்ஸ் ஓகே ஸோ ஒரு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஸோ என்ன உதாரணம்னா எக்ஸாம்பிள் செலட் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுக்கும் எடுக்கிறது எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவில் இதோடைய டெரிவேட்டிவ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் சரியா ஏன்னா இது வந்து நம்ம ஈஸியாக ஏன்னா மாடுலஸ் இஸ்ஸாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் பை ட்ரயாங்குலின் ஈக்வாலிட்டி படி என்ன வரப்போகுதுன்னா மாட் எக்ஸ் மைனஸ் மார்ட் ஒய் இது வந்து லெசனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ட்ரயாங்லின் ஈக்வாலிட்டி படி அதனால் எஃப் இஸ் கண்டினியூவஸ் எஃப் வந்து இன்ஃபேக்ட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஆர் ஏன்னா இது லிப்சிஸ் ஃபங்க்ஷன் ஸோ இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் நோட் தேட் நோட் தேட் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் இது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் நான் ஒரு அப்சர்வேஷனுக்காக இங்கே எழுதியிருக்கேன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆனால் இதை பற்றி நம்ம ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருக்கோம் கண்டினியூவஸ் பார்ட்டில் ஓகே இப்போ எக்ஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் என்ன வரப்போகுது ஸோ எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸு கிரேட்டர் தன் ஜீரோ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ ரெண்டு கேஸ் வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோன்னா எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸ் ஓகே நான் இங்கே வந்து எக்ஸு கிரேட்டர் தன் ஜீரோங்கிறதுனால டீயும் கிரேட்டர் தன் ஜீரோன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் டீயும் கிரேட்டர் தன் ஜீரோன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே அசியூம் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன வர போகுதுன்னா டி மைனஸ் எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸ் ஸோ இது வந்து ஒன் ஸோ அதனால் இங்கே இது வந்து கான்ஸ்டன்ட் வருது அப்போ டி டென்னிங் டூ எக்ஸுனாலும் நமக்கு வந்து லிமிட் வந்து ஒன்று தான் வரப்போகுது ஸோ திஸ் எம்ப்ளை லிமிட் டி டென்னிங் டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸ் இதுவும் ஒன்று தான் ஏன்னா இங்கே வந்து இது இன்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் இன்டிபெண்ட் ஆஃப் டி ரைட் ஹேண்ட் சைடு அதனால் லிமிட் வந்து ஒன்று தான் வரப்போகுது அப்போ இதுதான் டெரிவேட்டிவ் எஃப் ப்ரைம் எக்ஸ் எப்போன்னா ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ இதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவுக்கு எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ கேஸுக்கு உங்களால் ஈஸியாக இதை வெரிஃபை பண்ண முடியும் எஃப் ப்ரைம் எக்ஸ் இஸ் மைனஸ் ஒன் இதை வெரிஃபை பண்ண முடியும் ஓகே இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா இப்போ ரெண்டு கேஸ் இருக்குது எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த கோஷன் பார்க்குறோம் டி மைனஸ் எக்ஸு இது வந்து என்னென்னா ஜீரோ டிவைடட் பை டி மைனஸ் ஓகே எஃப்ஆஃப் டி ஓகே ஸோ நான் இங்கே வந்து டி கிரேட்டர் தன் ஜீரோங்கிறதுனால மார்ட் டீனு வரணும் ஸோ இங்கே எஃப் ஆஃப் டி இது வந்து மார்ட் டி எஃப்ஆஃப்டிங்கிறது என்ன மார்ட் டி இங்கே வந்து மாடுலஸ் டி அதை யூஸ் பண்ணணும் ஸோ மாடுலஸ் டி டி கிரேட்டர் தன் ஜீரோ அதனால் மாடுலஸ் டி வந்து டி தான் இங்கே மார்ட் டிவைடட் பை டி ஸோ இது என்ன வர போதுனா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இ கிரேட்டர் தன் ஜ மைனஸ் ஒன் இஸ் தேன் ஜோ அதாவது ரைட் சைட்லேருந்து பார்க்குறீங்க லிமிட் இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது லிமிட் வந்து ஒன்று லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து மைனஸ் ஒன் அதனால் லிமிட் டஸ்நாட் எக்ஸிஸ்ட் ஸோ லிமிட் டி டெனிங் டு ஸீரோ எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ பை டி மைனஸ் ஜீரோ டஸ்நாட் எக்ஸிஸ்ட் ஏன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து மாட் டி ம நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு மார்டு லெஸ் டி ஸோ இங்கேலாம் வந்து டி கிரேட்டர் தேன் ஜீரோ இங்கே டி லெஸ் தேன் ஜீரோன்னு அசியூம் பண்ணிங்கன்னா இதே உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம லிமிட்டை பற்றி தான் பேசுகிறோம் ஓகே அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோன்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலை

ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா டெரிவேட்டிவ்ங்கிறது என்னென்னா அந்த அந்த கிராஃபை டச் பண்ணக்கூடிய ஒரு டேஞ்சன்ட் லைன் கிராஃபை அந்த கிராஃபுக்கு டேஞ்சன் லைன் கண்டுபிடிக்கிறோம் நாட்டி எக்ஸ்கம்மா எஃப்ஆஃப் எக்ஸ் இங்கே கிராஃபே வந்து லைன் தான் ஸ்ட்ரைட் லைன் தான் கிராஃபே வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் அதனால் அந்த டேஞ்சன்னும் வந்து இதே ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்க போகுது இந்த டேஞ்சன் இந்த ஒய்ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனுடைய ஸ்லோப் என்ன ஸ்லோப் வந்து ஒன் ஸ்லோப்பு நம்ம என்ன எழுதுவோம் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்னால் எம்மு தான் ஸ்லோப் இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸு அதனால் இதோடைய ஸ்லோப் வந்து வந்து ஒன் வென் எக்ஸ் கிரேட்டர் தான் ஜீரோ வென் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்லோப் வந்து மைனஸ் ஒன் அப்போ டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் ஒன் ஸ்லோப் வந்து ஸ்லோப்பு தான் ஏன்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்செண்ட்டை தான் வந்து டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம் லிமிட் எஃப் ப்ரைம் எக்ஸுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்செண்ட் பார்த்தோன்னா இங்கே இது வந்து கர்வே ஸ்ட்ரைட் லைன் கிராஃபே ஸ்ட்ரைட் லைன் அதனால் டேஞ்செண்ட்னும் அதே தான் வரப்போகுது ஸோ டேஞ்சன்ட் அதே வந்ததுனால ஸ்லோப் வந்து மைனஸ் ஒன் வென் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ அதை நம்ம இங்கே வந்து அனலிட்டிக்கலாக வெரிஃபை பண்ணுறோம் இங்கே வந்து ஜாமெட்ரிக்கலாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஆனால் எக்ஸி ஈக்குவல்டு ஜீரோவில் இங்கேருந்து வரும்போது ஸ்லோப் வந்து ஒன்று இங்கேருந்து வரும்போது ஸ்லோப் வந்து மைனஸ் ஒன் அப்போது எக்ஸி ஈக்குவல்டு ஜீரோவில் இந்த இந்த கிராஃபுக்கு வந்து யூனிக் டேஞ்சன் லைன் இல்லை இந்த கிராஃபுக்கு யூனிக் டேஞ்சன் லைன் இல்லை ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை டிஃப்ரென்ஷியபிள்னா என்னென்னா லிமிட் இஸ் யூனிக் அதாவது ஸ்லோப் வந்து யூனிக்காக இருக்க போகுது யூனிக் ஸ்லோப் யூனிக்காக இருக்க போதுன்னா டேஞ்சன் லைன் வந்து யூனிக்காக இருக்க போது கரெக்டு தானே ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே 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 என்னென்ன லைன்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது அதுவும் டேஞ்சண்ட் தான் இந்த பாயிண்டில் ஜீரோக்கமாக ஜீரோவில் ஜீரோக்கமாக ஜீரோங்கிற பாயிண்டை பாருங்கள் ஒய் ஒய்ஈகோல்டு ஜீரோவும் ஒரு ஒரு லைன் பாசிங் த்ரூ ஜீரோக்கமாக ஜீரோ ஆனால் அந்த கிராஃபை ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது ஜீரோக்கமாக ஜீரோங்கிற பாயிண்டில் அதே நேரத்தில் ஒய் ஒய்ஈகோல்டு எக்ஸுங்கிற லைனை பாருங்கள் அதுவும் வந்து ஜீரோக்கமாக ஓகே ஒய் ஒய்ஈகோல்டு ஜீரோ ஒய் ஒய்ஈகோல்டு எக்ஸு சொல்ல முடியாது நீங்கள் இந்த இந்த ரீஜியனுக்குள்ளே உள்ள எந்த லைன்னாலும் எடுங்க உதாரணத்துக்கு இது வந்து ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் எக்ஸ் எடுங்க ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் எக்ஸ் அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் எக்ஸ் எடுங்க ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் எக்ஸ் எக்ஸ் வந்து ஒன்றுன்னா எக்ஸு மைனஸ் ஒன்றுன்னா ஒய் வந்து ஹாஃப் அந்த மாதிரி இதே வந்து எக்ஸ் ஒன்றுன்னா ஒய் ஹாஃப் அதுவும் வந்து இந்த இந்த கிராஃபை ஒய் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸுங்கிற கிராஃபை ஜீரோக்கமாக ஜீரோவில் மட்டும்தான் டச் பண்ணுது அப்போது இந்த பாயிண்டில் ஜீரோக்கமாக ஜீரோங்கிற பாயிண்டில் நம்மளால் வந்து நிறைய ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ரா பண்ண முடியுது என்னென்ன கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணுது ஸ்ட்ரைட் லைன்ஸு அந்த கர்வை ஜீரோக்கமாக ஜீரோங்கிற பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணுது வேறு எந்த பாயிண்ட்லேயும் டச் பண்ணலை அப்போது இங்கே வந்து லிமிட் இஸ் நாட் யூனிக் அட் ஜீரோக்கமாக ஜீரோ ஓகே லிமிட் இஸ் நாட் யூனிக் அதை நம்ம இங்கே அனாலிட்டிக்கலாக இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் இன்னொரு கமெண்ட் என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே கண்டினியூவஸ் ஆன் ஆர்னே பார்த்துட்டோம் அப்போ இன் பர்டிகுலர் கண்டினியூஸ் அட் ஜீரோ இன் பர்டிகுலர் கண்டினியூஸ் அட் ஜீரோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது அதே நேரத்தில் அது டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை ஓகே கண்டினியூவஸாக இருக்குது அதே நேரத்தில் அது கண்டினியூஸ் அட் ஜீரோ ஆனால் இது நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் ஜீரோ ஓகே அப்போது இது டிஃப்ரென்ஷியபுள் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வரோம்னா அது வந்து கண்டினியூவஸாக இருக்கலாம் ஆனால் அது வந்து கண்டினியூட்டிலேருந்து மாறுபட்டது இல்லை கன்டினியூவிட்டியிலேருந்து மாறுபட்டு இந்த டிஃப்ரென்ஷியபிள்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணாமல் அது என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அதோடைய கிராஃபை பார்க்குறோம் அந்த கிராஃபுக்கு நம்மளால் ஒரு யூனிக் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் எக்ஸ்கமா எஃப் ஆஃப் அதே நேரத்தில் அந்த கிராஃபை எக்ஸ்கமா எஃப்எஃப் எக்ஸில் மட்டும் இன்டர்செக்ட் பண்ண முடியுதுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்மளால் ட்ரா பண்ண முடிஞ்சிதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் கண்டினியூவஸையும் தாண்டி கண்டினியூவஸ்லேருந்து அது மாறுபட்டது அந்த மாதிரி அர்த்தம் ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கலாம் அதே நேரத்தில் அது டிஃப்ரென்ஷியபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் ஃபார்ஆல் எக்ஸு ஃபார்ஆல் எக்ஸ் இன் ஆர் ஆனால் எஃப் ப்ரைம் எக்ஸ் வந்து என்ன வருது இந்த கேஸில் எஃப் பிரைம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ மைனஸ் ஒன் இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ அப்போ இந்த டெரிவேட்டிவ் வந்து ஹோல் டொமைனில் டிஃபைன் ஆகலை டெரிவேட்டிவ் வந்து ஏதோ ஒரு சப்செட்டில் தான் டிஃபைன் ஆகிருக்கு இப்போ நான் இந்த இது டெஃபனிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஷியபிள் வந்து கண்டினியூட்டிலேருந்து மாறுபட்டதுன்னு சொல்ல வந்தேன் ஓகே இந்த எக்ஸாம்பிள்லேயும் அதே பாயிண்ட்டை தான் நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எஃப் வந்து கண்டினியூவஸ் ஆன் ஆர் அதை வந்து நான் வந்து ஒரு ஃபேக்டாக இங்கே வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அதை வந்து நான் இங்கே ஸ்டேட் பண்ணேன் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக கண்டினியூவஸாக இருக்கணும் அந்த பாயிண்ட்டில் ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டாக நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஸோ தியரம் இஃப் எஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் differentiable at x belongs to a b then f is continuous at x not continuous at x not அதாது நம்மால் அந்த functionate differentiable பண்ணம் முடிந்து நான் derivative exist ஆச்சின்னா ஒரு pointல அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் கண்டினியூவஸாக இருக்கணும் ஓகே இங்கே இன்னொரு விஷயம் நம்ம வந்து இங்கே என் பாயிண்ட்ஸ்லேயும் டெரிவேட்டிவ் பற்றி பேசியிருக்கோம் அதாவது ஏங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் பிங்கிறது ரைட் ஹேண்ட் பாயிண்ட் அதுலேயும் பற்றி பேசியிருக்கோம் ஓகே நார்மலாக அது வந்து பேசணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம வந்து ஒரு டெய்லர்ஸ் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம வந்து டெய்லர்ஸ் தீரம் பார்ப்போம் அதை டெய்லர்ஸ் தீரம் வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அதெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட்ல டிஃபரென்ஷியை பற்றி பேசணும்னு ஒரு அவசியம் இருக்கு ஸோ அதனால் நான் வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் ரைட் ஹேண்ட் பாயிண்ட்லேயும் ஃபங்க்ஷன் டிஃபரென்ஷியபுள்னு நான் வந்து எடுத்துக்கிறேன் வந்து எஃப்இஸ் டிஃபரன்ஷியபிள் கிவன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏபி that is that is limit t tending to x naught that is f prime x naught equal to f prime x naught equal to limit t tending to x naught f of t minus f of x naught divided by t minus x naught exists in R. ஓகே இதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம எஃப் வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட்னு சொல்லணும் ஸோ அதனால் வந்து நான் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன் கன்சிடர் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இப்போ டி வந்து நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டில் தான் வந்து நம்ம இந்த கோஷன் எழுதணும் ஸோ அதனால் நான் டி நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த கோஷன் பார்க்குறேன் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் நாட் டி நாட்டிகோல்டு எக்ஸ் நாட்டுங்கிறதுனால நம்மளால் இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம் ஏன்னா நான் ஜீரோ நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஜீரோன்னு வரணும் ஜீரோன்னு வந்ததுன்னா கண்டினியூவிட்டி அல்லது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா லிமிட் டி ட்ரெண்டிங் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே okay, equal to எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் ப்ரூவ் பண்ணணும் ஈக்குவல்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதோடைய லிமிட் வந்து ஜீரோனு ப்ரூவ் பண்ணணும் ஓகே இதோடைய லிமிட் வந்து ஜீரோனு ப்ரூவ் பண்ணணும் ஸோ ஒன்று இதை லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் நாட் of t equal எஃப் f of நாட் சொல்லணும் ஆனால் இது எதுக்கு ஈக்குவல்னால் இது எதுக்கு ஈக்குவல்னால் இதுக்கு ஈக்குவல் These டூ ஆர் ஈக்குவல் அண்ட் ஸோ அதனால் நம்ம வந்து மைனஸ் எக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அதாவது இந்த லிமிட் லிமிட் டி டெனிங் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவிடன்ட் பை டி மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஆர் அப்போது இது வந்து ஒரு ரியல் நம்பர் டி டெய்னிங் டு எக்ஸ் நாட் இதுவும் ஒரு ரியல் நம்பர் ஓகே இப்போ லிமிட் எப்போ நம்ம வந்து சீக்வென்ஷியல் ஆகியூமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ரெண்டு சீக்குவென்ஸ் இருக்குது ரெண்டும் வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்போது ப்ராடக்ட் ஆஃப் சீக்குவென்ஸ் அதுவும் வந்து கன்வர்ஜ் ஆகும் அதோடைய லிமிட் என்ன ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட் ஸோ அந்த ஐடியாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ லிமிட் டி டெனிங் டூ எக்ஸ் நாட் அப்ளை பண்ணலாம் லிமிட் டி டெனிங் டு எக்ஸ் நாட் எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட் டி டெனிங் டு எக்ஸ் நாட் எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் நாட் டைம்ஸ் டி மைனஸ் எக் ஓகே இப்போ நான் வந்து லிமிட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்குறோம் அப்போ லிமிட் வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலான்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த லிமிட்டை வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் தனித்தனியாக கொடுக்கலாம் ஓகே லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் ப்ராடக்ட் சீக்வன்ஸ் அந்த ஐடியா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் லிமிட் என் டென்டிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்என் இன்டு ஒய்என் இது வந்து எப்போ ஈக்குவல் டு லிமிட் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்என் TIMES LIMIT N TENDING TO INFINITY YN இந்த LIMIT எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இது ட்ரூ LIMIT எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இது ட்ரூ அதனால் வந்து இண்டிவிஜுவலாக லிமிட்டை வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இண்டிவிஜுவலாக லிமிட் அப்ளை பண்ணோன்னா ஸோ நமக்கு என்ன வர SO ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் LIMIT லிமிட் டி TO டு எக்ஸ் நாட் எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் நாட் டைம்ஸ் லிமிட்

at x0 okay epona if whenever f is differentiable whenever f is differentiable at x0 அப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா கண்டினியூட்டிங்கிறது வந்து ஒரு நெசசரி கண்டிஷன் ஃபார் டெரிவேட்டிவ் அதான் இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் பி தென் க்யூன்னு எழுதணுன்னா க்யூ இஸ் அ நெசசரி கண்டிஷன் ஃபார் பி ஓகே பி இஸ் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் க்யூ ஸோ பி இம்ப்ளைஸ் க்யூ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பி இம்ப்ளைஸ் க்யூன்னா நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம்னா க்யூ இஸ் நெசசரி ஃபார் பி க்யூ இஸ் நெசசரி ஃபார் பின்னு சொல்லுவோம் பி இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் க்யூன்னு சொல்லுவோம் இந்த பி இம்ப்ளைஸ் க்யூவில் பி இம்ப்ளைஸ் க்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சொல்லுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பி யும் பற்றி ஓகே அதே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக ஆகியிருந்ததுன்னா அது வந்து டிஃப்ரென்ஷியபிள் இல்லை அப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம்னா க்யூ இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் பி இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் பி சஃபிஷியன்ட்னா என்ன ஆகும்னா இஸ் சஃபிஷியன்ட்டுன்னா பி ட்ரூவாக இருந்தால் ட்ரூ ட்ரூவாயிரும் ஓகே நெசசரின்னா என்ன அர்த்தம்னா கியூ ட்ரூவாக இருந்ததுன்னா பி ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கியூ கண்டினியூஸ்னால் எஃப்எஸ் கண்டினியூஸ்னால் எஃப்எஸ் டிஃப்ரென்ஷியபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே இதுதான் வந்து நெசசரி சஃபிஷியுக்கும் உள்ள வேறுபாடு ஓகே இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு உதாரணம் தான் பார்த்தோம் எஃபாஃபிக்ஸ் ஈக்குவல் டு மாடெக்ஸ் நான் இவங்க வந்து இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஈக்குவல் டு எக்ஸ்போவர் என் எடுத்துக்கோங்க அல்லது என் த்ரூட் ஆஃப் என் ஆஃப் இதில் எடுத்துக்கலாங்க ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வேர் என் சம் நேச்சுரல் நம்பர் என் வந்து கிரேட்டர் தேன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா என் ஈக்குவல் டு ஒன்னுன்னா எக்ஸு ஐடென்டி ஃபங்க்ஷன் ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து differentiable தான் அது நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து quotient வச்சே நம்ம ஈஸியாக பார்த்திரலாம் டெரிவேட்டிவ் வந்து ஒன்று வரப்போகுது ஸோ என் கிரேட்டர் தன் டூன்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் than தன் ஜீரோன்னா இந்த ஃபங்க்ஷன் differentiable நான் சொல்லப் போகிறேன் ஸோ லெட் எக்ஸ் கிரேட்டர் than ஜீரோ ஸோ நம்ம இந்த quotient என்னென்னு பார்க்கலாம் of டி மைனஸ் எஃப் of x டிவைடட் பை டி மைனஸ் x டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் ஸோ இங்கே வந்து டி பவர் ஒன் பை டி பவர் ஒன் பை என் எக்ஸ் பவர் ஒன் பை என் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் ஸோ நான் இங்கே வந்து அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன் என்ன எந்த அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டின்னா ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ பவர் என் மைனஸ் டூ பி ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஏ இன்டூ பி பவர் என் மைனஸ் டூ ப்ளஸ் பி பவர் என் மைனஸ் ஒன் ஓகே இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்ட்டியை நான் யூஸ் பண்ணேன்னா இந்த அல்ஜிபிரிக் ஐடென்டி யூஸ் பண்ணேன்னா ஸோ இதே டேர்மு இங்கே டி மைனஸ் எக்ஸுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன் டி மைனஸ் எக்ஸ் அதாவது டிஏ வந்து டி வந்து டி பவர் ஒன் பை பவர் என் அப்போ இதுதான் வந்து ஏ அதே மாதிரி எக்ஸு எக்ஸ் பவர் ஒன் பை வந்து பி ஸோ அப்போது வந்து இங்கே இதே டேர்ம் இருக்குது ஏ மைனஸ் பிங்கிற டேம் இருக்குது ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன வரப்போகுதுன்னா இது ஏ இது பி ஏ வந்து டி பவர் ஒன் பை என் பி வந்து ஒன் எக்ஸ் பவர் ஒன் பை என் டினாமினேட்டர்லேயும் உங்களுக்கு வந்து இது ஏ பவர் என் மைனஸ் பி பவர் என்னு வரும் ஸோ ஏ மைனஸ் பி இருக்குது கேன்சல் பண்ணிக்கோங்க ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் எழுதலாம் ரிமைனிங் டர்ம்ஸ் எழுதுனா இங்கே வந்து ஏ பவர் ஸோ ஏ வந்து ஏ வந்து டி பவர் ஒன் பை என் B வந்து எக்ஸ் பவர் ஒன் பை இந்த ஐடென்டிலாம் யூஸ் பண்ணுங்க பண்ணிங்கன்னா இது வந்து A பவர் N மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ பவர் N மைனஸ் டூ into பி ப்ளஸ் etc ப்ளஸ் ஏ பி பவர் N மைனஸ் டூ ப்ளஸ் பி பவர் N மைனஸ் ஒன் டினாமினேட்டரில் இருக்கு இப்போ நம்ம வந்து லிமிட் T டெண்டிங் டு X கொடுக்கணும் ஸோ எக்ஸு கிரேட்டர் தன் ஜீரோங்கிறதுனால எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோ டி பவர் ஒன் பை என் கன்வெர்ஜஸ் டு எக்ஸ் பவர் ஒன் பை என் இது அதாவது லிமிட்டை தான் எடுக்கிறோம் நம்ம லிமிட்டை தான் எடுக்கிறோம் ஓகே இங்கே வந்து ஏன்னா நம்ம சீக்வென்ஷியல் ஆர்குமெண்ட்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் இங்கே எண்ணுக்கு பதிலாக நான் எம்முன்னு வச்சுக்கிறேன் எம் 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 எனக்கு பதிலாக எம்முன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஸோ டீ பவர் ஒன் பை என் இதை தான் அப்ளை பண்ணுறோம் ஆனால் வந்து சீக்வன்ஷியல் ஆர்கியூமெண்ட் படி நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது சப்போஸ் ஒய்என் இஸ் அ சீக்வன்ஸ் ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஏ கிரேட்டர் தென் ஜீரோன்னா தென் எம் ரூட் ஆஃப் எம் த்ரூட் ஆஃப் அதாவது இங்கே ஒய்என்னும் கிரேட்டர் தென் ஜீரோன்னு வச்சுக்கலாம் எம் த்ரூட் ஆஃப் ஒய்என் கன்வர்ஜஸ் டு எம் த்ரூட் ஆஃப் ஏ ஏ than தேன் yn ஒய்என் than தேன் ஜீரோன்னா ஒய்என் converges to ஏ இம்ப்ளை எம் த்ரூட் ஆஃப் ஒய்என் கன்வெர்ஜஸ் to எம் த்ரூட் ஆஃப் ஏ இதை வந்து நீங்கள் prove பண்ணலாம் ஓகே இதை வந்து sequential argument படி நீங்கள் prove பண்ணலாம் ஓகே ஸோ அந்த அதே ஆர்கியூமெண்ட்டை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம லிமிட் t டென்னிங் டு எக்ஸு போடுறோம் டி to X எக்ஸு போடும்போது அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்சஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே அஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே என்ன வரும் T tending to T tending to A, அல்லது T tending to X, T tending to X, imply எம் root of, எம் root of T tending to எம் root of X, whenever T greater than 0, and எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அதை வந்து சீக்வென்ஷியல் ஆர்குமெண்ட் வடி சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்சஸ் பாருங்கள் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஜன் சீக்வென்ஸ் ஸோ அது பார்க்கும்போது இங்கே என்ன வரப்போகுது இங்கே வந்து இதே சீக்வன்ஸை வந்து எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா திஸ் இம்ப்ளை டி பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் கன்வர்ஜஸ் டூ அல்லது ஜே கன்வர்ஜஸ் டூ எக்ஸ் பவர் ஜே பை

into x power 1 by m plus ப்ளஸ் plus t power 1 by m, x power m minus 1, m minus 2 by m plus x power m minus 1 by m, okay ஓகே இப்போ இந்த டேர்மை பாருங்கள் எனக்கு power பவர் by m, எம் to டூ power j by m எம்னு தெரியும் for all j, ஏன்னா convergence sequence, ஆர்கியூமெண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இன் பர்டிகுலர் டி பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் மைனஸ் ஒன் பை எம் அதாவது ஜே ஈக்வல் டு எம் மைனஸ் ஒன் எடுத்துக்கோங்க ஜேஈக்குவல் டு எம் மைனஸ் டூ எடுத்துக்கோங்க எக்ஸட்ரா ஜே ஈக்குவல் டு டூ அப்போ ஜே ஈக்குவல் டு ஒன் பை எம் இது எல்லாமே வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ் பவர் ஜே பை எம் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா எம் மைனஸ் ஒன்று அப்புறம் அதை சீக்வன்ஸ் எல்லாம் சம் பண்ணுங்கள் சம்மு அல்லது ஸ்கேலர் மல்டிப்புலு எல்லாம் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன ஆக போகுதுன்னா திஸ் கன்வர்ஜஸ் இந்த சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸ் திஸ் கன்வர்ஜஸ் டு இங்கே டி கன்வர்ஜஸ் டு எக்ஸ் டி கன்வர்ஜஸ் டூ எக்ஸ்னால் இது கன்வர்ஜஸ் டு எக்ஸ்பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் இது வந்து எக்ஸ்பவர் எம் மைனஸ் டூ பை எம் ஆனால் இங்கே இன்னொரு எக்ஸ் பவர் ஒன் பை எம் இருக்குது ஸோ இதை சம் பண்ணிங்கன்னா எக்ஸ்பவர் அது ஃபஸ்ட்டு டேம் ஃபஸ்ட்டு டேம் கன்வர்ஜஸ் டு m-1 ஒன் பை செகண்ட் டேம் இது கன்வர்ஜஸ் டூ x பவர் m-2 டூ m அனை இங்கு ஒரு இன்னொரு ஒன் m இருக்கு அதை ஆட் பண்ணுங்கள் ஸோ x பவர் m-1 ஒன் பை எம் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸ் பவர் m மைனஸ் ஒன் பை இதே மாதிரி எத்தனை term இருக்கு நமக்கிட்ட இது வந்து t பவர் 0 by m டி பவர் 1 by m etc டி பவர் m-1 ஒன் பை அதாவது m மைனஸ் ஒன் டேர்ம்ஸ் இருக்குது அப்போ இந்த லிமிட் என்னென்னா ஸோ டி டென் டு எக்ஸ் இம்ப்ளை நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா டி பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் ப்ளஸ் டி பவர் எம் மைனஸ் டூ பை எம் இன்டூ எக்ஸ் பவர் ஒன் பை எம் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் டி பவர் ஒன் பை எம் எக்ஸ் பவர் எம் மைனஸ் டூ பை எம் ப்ளஸ் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் இது வந்து converges to எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் எம் மைனஸ் ஒன் டைம்ஸ் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் இது எப்போனா x கிரேட்டர் than ஜீரோவில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் x கிரேட்டர் தன் ஜீரோன்னா இதை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி algebraic property, ப்ராப்பர்ட்டி sequence என்ன பார்த்துருக்கோன்னா எல் நாட் ஈக்வல் ஜீரோன்னா அண்ட் ஒய்என் not equal டு ஜீரோ எல் நாட்டிக்கோல் டு ஜீரோ ஒய்என் நாட்டிக்கோல் டு ஜீரோ with வித் with converges to L this திஸ் 1 ஒன் பை converges to 1 ஒன் பை எல் அதாவது லிமிட் ஆஃப் அ sequence நான் ஜீரோ அப்படி இருந்ததுன்னா நம்மால வந்து ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் முக்காவாசி டேர்ம் எல்லா டேர்மும் எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லா டேர்மும் நான் ஜீரோ வறுக்க போகுது அப்போ ஒன் பை பார்க்கலாம் அது கன்வர்ஜஸ் டு ஒன் பை எல் இது நம்ம சீக்வன்ஷியலில் பார்த்துருக்கோம் இப்போ அதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டு தான் இங்கே இப்போ இங்கே வந்து இதுதான் தான் சீக்வன்ஸு அது எல்லாமே நான் ஜீரோன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஏன்னா டீயும் நான் ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கலாம் எக்ஸ் நான் ஜீரோன்னு அசியூம் பண்ணிட்டேன் ஏற்கனவே இது கன்வர்ஜஸ் டு இந்த லிமிட் லிமிட் டு நான் ஜீரோ அதனால் ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் கன்வர்ஜஸ் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் லிமிட் ஸோ அந் அந்த ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணேன்னா ஒன் பை இந்த டேர்ம் டி பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் Plus t power m minus 2 by M, X power 1 ஒன் M, plus பிளஸ் plus X power M minus ஒன் by M. இது எதுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுன்னா திஸ் by டூ ஒன் டிவைடட் பை X ஒன் M minus ஒன் by M. ஓகே இது வந்து ஒரு நான் ட்ரிவியலான ஒரு எக்ஸாம்பிள் ஓகே ஸோ ரொம்ப ட்ரிவியலான இதே இதே ஆர்குமெண்ட் தான் இந்த ஆர்குமெண்ட்டையே வந்து ரொம்ப ட்ரிவியலாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா ஓகே ஸோ ஃபைனலாக இங்கே வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் எஃப் ப்ரைம் டி எஃப் ப்ரைம் எக்ஸ் விச் இஸ் லிமிட் டி டெண்டிங் டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸ் இதோடைய வேல்யூ என்ன திஸ் இஸ் ஒன் பை எம் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் பை எம் ஓகே இதை தான் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம் வென் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒன் பை எம் ஃபார் எம் பிலாங்ஸ் டு என் அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோவில் இது வந்து ப்ராப்ளம் ஆகும் ஸோ எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோனா எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் ஜீரோ இது வந்து என்ன வரப்போது டிவைடட் பை டி மைனஸ் ஜீரோ ஸோ எஃப்ஆப் ஜீரோ வந்து ஜீரோ இது டி பவர் ஒன் பை எம் மைனஸ் ஜீரோ பை டி மைனஸ் ஜீரோ ஸோ இங்கே வந்து என்ன வர போதுன்னா ஒன் டிவைடட் பை

லிமிட் அட் இன்ஃபினிட்டி அல்லது இன்ஃபினிட்டி லிமிட் அது நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ இதை ஃபார் த மொமெண்ட் இங்கே வந்து நம்ம இதை ட்ரூனு அசியூம் பண்ணிக்கலாம் ஓகே ட்ரூனு அசியூம் பண்ணிக்கலாம் ஆனால் இதை நம்ம ப்ரூஃபும் பண்ண முடியும் ஓகே ஸோ ட்ரூனு அசியூம் பண்ணோன்னா இது வந்து லிமிட் வந்து ரியல் நம்பரில் எக்ஸிஸ்ட் ஆகலை அதனால் இதோடைய டெரிவேட்டிவ் அட் ஜீரோ வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஓகே ஸோ இது வந்து ஒரு நான் ட்ரிவியல் எக்ஸாம்பிள் ஆனால் இங்கே இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இதே இந்த இதே அல்ஜிபிரிக் ஐடென்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம எவ்ரி பாலினாமியல் இஸ் கண்ட்ரி எவ்ரி பாலினாமில் இஸ் டிஃப்ரென்ஷியபிள்னு நம்ம சொல்ல முடியும் ஓகே இதே ஐடென்டிட்டி சேம் டெக்னிக்ஸ் தான் அங்கேயும் நான் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஜன் சீக்வன்சஸ்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து ஸோ லெட் ஸோ இது எக்ஸாம்பிள் த்ரீன்னு வச்சுக்கோங்க லெட் ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் एम एम इ न्याचुल नंबर ओके एवरी रियल नक्स रियाल नीआफ टी मैनस्िफ़ एक्स डिड टी मैनस्तना टी पवर एम मैनस्वर एम डिटडडी मैनस्लिप्रिक पाप्टूस पड़ूंग यूस पड़ी उ टी पवर्मस्टू टी पवर एम मैन टू इंटू एक्स டி பவர் எம் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் டி பவர் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் எக்ஸ் பவர் எம் ஒன் அப்படி வரும் ஓகே எக்ஸ் பவர் எம் ஒன் இப்போ லிமிட் அடைந்தது ஸோ லிமிட் டி டெண்டிங் டூ எக்ஸ் ஜி ஆஃப் டி மைனஸ் ஜி ஆஃப் பை டி மைனஸ் எக்ஸ் இப்போ இது எல்லாமே இன்டிவிஜுவல் லிமிட் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றும் கண்டினியூஸ் ஓகே ஸோ இங்கே வந்து நான் டி மைனஸ் எக்ஸை கேன்சல் பண்ணதுனால இது வந்து எல்லாமே பாலினாமியல்ஸ் பால்னாமில்ஸ் மல்டிப்ளைட் பை சம் அல்லது நமக்கு ஒரே ஒரு பாலினாமியல் இன் டீல கிடச்சிருக்கு அப்போ இது இதோடைய பால்னாமில்ஸ் ஆர் கண்டினியூஸ்ன்னு தெரியும் ஸோ டீ டெண்டிங் டு எக்ஸுன்னா இது கன்வெர்ஜஸ் டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் இது கன்வெர்ஜஸ் டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ்

ஐ திங்க் சேம் மிஸ்டேக் இங்கேயும் நான் கமிட் பண்ணியிருக்கேன் ஓகே இங்கே வந்து டி பவர் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணோம் டி பவர் ஜீரோ டி பவர் ஒன் எக்ஸட்ரா டி பவர் எம் மைனஸ் ஒன் ஸோ இங்கே வந்து எம் டேர்ம்ஸ் இருக்குது நாட் எம் மைனஸ் ஒன் எம் டேர்ம்ஸ் இருக்குது இங்கே எம் டேர்ம்ஸ் ஓகே எம்இன் டூ எம் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் இதுதான் வந்து டெரிவேட்டிவ் ஓகே இதுதான் வந்து டெரிவேட்டிவ் எம் மைனஸ் ஒன் இல்லை ஓகே

ஸோ இதே இதை மா இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு தான் நான் வந்து இங்கே எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோவுக்கு எம் த்ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபுல்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அங்கே கொஞ்சம் வந்து நம்ம அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஷன் சீக்வன்சஸை நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இதோடைய டெரிவேட்டிவ் எஃப் ப்ரைம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை எம் டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் டிவைடட் பை எம் இதை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் ஓகே ஓகே ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்திருந்தீங்கன்னா சீக்வன்ஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம் அதாவது சம் ஆஃப் டூ கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக அதே மாதிரி ரேஷியோ ரேஷியோ ஆஃப் டூ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அல்லது கோஷன்ட் ஆஃப் டூ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு எப்போ டிஃபைன் ஆகுதுன்னு பார்த்துருப்போம் அப்புறம் அதோடைய கன்வர்ஜென்ட்டை பற்றி பேசியிருப்போம் அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கும் பார்த்துருப்போம் இப்போ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கும் வந்து அதே மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கலாம் ஸோ அது அதே நேரத்தில் நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ்னு நான் பார்த்துருப்போம் ஸோ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ தியரம் ஸோ லேட் எஃப்ரம் ஏபி

ஒய் ஈக்குவல் f எஃப் எக்ஸ் ஸோ g ரேஞ்சும் ஜியுடைய டொமைனும் வந்து சேம் அதனால் காம்போசிஷன் டிஸ்கஸ் பண்ண முடியும் நம்மால இப்போ வந்து f வந்து டிஃபரென்ஷியபிள் அட் point பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஜி வந்து டிஃப்ரென்ஷியபிள் அட் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம் தென் தென் ஹெச் ஃப்ரம் ஏபி to r கிவன் பை given by h of t equal to g of f of t is differentiable that is the composition func function function the differentiable differentiable at x the x naught no chikara, just uh, over a different uh, x naught okay, is the y naught at x naught and other derivative not, h prime at x naught H prime at X நாட் இது வந்து என்னென்னா ஜி ப்ரைம் ஆஃப் of X எக்ஸ் நாட் டைம்ஸ் எஃப் ப்ரைம் naught நாட் ஓகே டைம்ஸ் எஃப் ப்ரைம் எக்ஸ் நாட் ஸோ இதோட ப்ரூஃப் வந்து ஸோ usual உள்ள லிமிட் ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்டான ஒரு approach வந்து யூஸ் பண்ணனும் ஸோ நமக்கு வந்து இந்த லிமிட் தெரியும் ஸோ F prime X நாட் ஈக்குவல் டு as limit f prime x naught equal to limit t tending to x naught f of t minus f of x naught divided by t minus x naught and g of y naught equal to limit s tending to y naught g of s minus g of y naught divided by s minus s naught exist existing we can write the we can write f of t minus f of x naught equal to f prime x naught equal to t minus x naught into f prime x naught plus some u of t and g of s minus g of y naught equal to s minus y naught into g prime y naught plus v of s where limit t tending to x naught u of t. ஈக்குவல் டு ஸீரோ அண்ட் லிமிட் எஸ் டெண்டிங் டு ஒய் நாட் விஆப் எஸ் ஈக்குவல் டு அதாவது நம்ம இந்த காம்போசிஷன் ரூல் அப்ளை பண்ணணும் டைரக்டாக நம்மளால் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டிஃப்ரென்ஸை வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இதை வந்து ஒரு எரர் ஃபங்க்ஷனை வச்சு அப்ராக்ஸிமேட் பண்ணி அந்த எரர் கன்வெர்ஜஸ் டு ஜீரோன்னு எழுதியிருக்கேன் அதாவது இதுதான் அந்த எரர் ஃபங்க்ஷன் யூஆப் டிங்கிறது எரர் ஃபங்க்ஷன் இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் டி மைனஸ் எக்ஸ் நாட்டால் டிவைட் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ் நாட் ப்ளஸ் யூ ஆஃப் டின்னு வரும் அப்போ லிமிட் டீ டெர்னிங் டு எக்ஸ் நாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் எஃப் ப்ரைம் எக்ஸ் நாட் ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் ப்ரைம் எக்ஸ் நாட் ப்ளஸ் லிமிட் டி டெர்னிங் டு எக்ஸ் நாட் யூ ஆஃப் டி அப்போ அந்த டேர்ம் ஜீரோவாக இருக்கணும் அதனால் வந்து நம்ம இதாக ஒரு அப்ராக்சிமேட் பண்ண முடியும் வித் சம் எரர் அந்த எரர் வந்து டென்ஸ் டு ஜீரோ அஸ் டி டெனிங் டு எக்ஸ் நாட் ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோன்னா நம்மளால் வந்து அந்த காம்போசிஷன் ரூலுக்கு இந்த செயின் ரூலுக்கு வந்து நம்ம இந்த டெரிவேட்டிவ் ஃபார்முலாவை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் ஸோ இன்னும் ஜஸ்ட்டு இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ஏன் இந்த இது தேவைங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம வந்து இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லணும் ஸோ அதனால் கன்சிடர் கன்சிடர் ஹெச்ஆஃப் டி மைனஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் நாட் ஓகே ஹெச் ஆஃப் டி மைனஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் நாட் டிங்கிறது என்ன ஜி ஆஃப் ஆஃப் எஃப் டி மைனஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இது இது வந்து ஒய் நாட் இது வந்து ஒய் நாட் இது வந்து எஸ் வச்சுக்கோங்க அதாவது இது ஜி ஆஃப் எஸ் மைனஸ் ஜி ஆஃப் ஒய் நாட் அது வந்து என்ன அது வந்து என்னென்னா எஸ் மைனஸ் ஒய் நாட் எஸ் மைனஸ் ஒய் நாட் டைம்ஸ் ஜி ப்ரைம் ஒய் நாட் ப்ளஸ் V of S so, S so நான் இந்த யூஸ் எஸ்ங்கிறது எ ஒய் நாட்டு எக்ஸ் நாட் ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணுங்க எஸ்ங்கிறது எஃப் ஆஃப் டி எஸ்ங்கிறது எஃப் ஆஃப் டி ஒய் நாட்டுங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்போ எஃப் டி மைனஸ் எஃப் of X நாட் டைம்ஸ் ஜி ப்ரைம் ஒய் நாட் plus V of S okay இப்போ எஃப்ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் அதுக்கு நமக்கு இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கும் எஃப் ஆஃப்டி மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா t மைனஸ் எக்ஸ் நாட் டி மைனஸ் எக்ஸ் நாட் f பை எஃப் ப்ரைம் எக்ஸ் நாட் ப்ளஸ் இது வந்து இந்த first டேர்முக்கு செகண்ட் term வந்து ஜி ப்ரைம் ஒய் நாட் ப்ளஸ் of s இது செகண்ட் term இப்போ நமக்கு வந்து இந்த டி மைனஸ் எக்ஸ் நாட்டால் டிவைட் பண்ணோன்னா அசியூம் டி நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஹெச் ஆஃப் டி மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் நாட் இது வந்து என்னென்னா எஃப் ப்ரைம் எக்ஸ் நாட் ப்ளஸ் யூ ஆஃப் டி இது மல்டிப்ளைட் ஜி ப்ரைம் ஒய் நாட் ப்ளஸ் விஆப்எக்ஸ் ஓகே இதுதான் தான் நம்ம கிடச்சிருக்கு இப்போது after simplification. இப்போ T tendin to x0 போடுங்க. T tendin to x0 T tendin to x0 imply U of T tends to 0 அது வந்து இங்க வெல்லும் எழுதிட்டோம் T tendin to x0 U of T tends to 0. பேச்கும் T tendin to x0 இது வந்து U of T tends to 0 T tendin to X F of T also converges to F of x0 எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஆல்சோ கன்வர்ஜஸ் டெ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அண்ணா எஃப் ஆஃப் டீங்கிறது என்ன எஃப் ஆஃப் டிங்கிறது எஸ்ஸு தட் இஸ் தெட் இஸ் எஸ் கன்வர்ஜஸ் டூ ஒய் நாட் இங்கே இதுலேருந்து எஃப் ஆஃப் டி கன்வர்ஜஸ் டூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா எஃப் ஆஃப் டீங்கிறது எஸ்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது ஒய் நாட் அப்புறம் எஸ் டென்ஸ் டூ திஸ் இம்ப்ளை திஸ் இம்ப்ளை எஸ் டென்ஸ் டூ ஒய் நாட் அண்ணா எஸ் டென்ஸ் டூ வை நாட்னா

y0 times f prime x0 அனா g prime y0 இங்கிருது என்ன g prime at f of x0 times f prime x0 இது வந்து என்ன g composition f ஓடிய derivative at x0 okay so இதுதான் நம்ம வந்து verify பண்ண வேண்டியிருந்து so இதுதான் verify பண்ணிருக்கும் okay ஓகே ஸோ இதோட நான் இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி